வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தூரம் ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் இம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு போகும்பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகளிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு இருந்தார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் ஒருவருடைய கிளியோப்பா என்று பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களிலே நிகழ்ந்தவை தெரியாதோ என்று சொன்னார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறை வாக்கினராக நிகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையிலே அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார். அவர்கள் விடிய காலையிலே கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானத்துறையிலே கண்டதாகவும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிழிகளே, இறை வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியாதாம் மாட்சி அடையதற்கான முன் இத்துன்பங்களை பட வேண்ட மல்லவா என்றார். இயேசு மேலும், மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிற போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவர்களிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்றே, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியிலே அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பெட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூல் விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்கும் மக்கள் அனைவருமே கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையிலேயே உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியிலே நிகழ்ந்தவற்றையெல்லாம் அவர் அப்பத்தை பெற்று கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டு அதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். வாழ்க்கையிலே தோல்வி
வாழ்க்கையிலே தோல்வி அடையும் போது நாம் என்ன செய்கிறோம்? நீ கேட்டது, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காம இருக்கும்போது நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய தோணும்? நீ விரும்பினவர், நீ நம்பினவர், நீ அன்பு கூர்ந்தவர் உன்னை விட்டு போகும் பொழுது, உன்னை விட்டு மறையும் பொழுது உனக்கு எப்படி இருக்கும்? சில பேர் வந்து இதை மறக்குவதற்கு புகைப்பிடிப்பது உண்டு. சில பேர் வந்து உட்காந்து டிவி பார்ப்பது உண்டு கவலை மறக்க. சில பேர் டான்ஸ் ஆடுவது உண்டு. சில பேர் பாட்டு பாடுவது உண்டு. சில பேர் மது குடிப்பது உண்டு, அனைத்தையும் மறந்திட. சில பேர் நிறைய சிரிப்பது உண்டு. சில பேர் அழுவது உண்டு. ஆனால் இன்று கவலைகளை மறைக்க இந்த இரண்டு ஆண்டவருடைய சீடர்கள் என்ன செய்தார்கள்? சொந்த ஊருக்கு திரும்பி போனார்கள். சொந்த ஊரானு நமக்கு தெரியல, ஆனால் இருந்த போதிலும் எல்லாம் முடிந்தது. இனி நமக்கு எருசலேம் வேண்டாம் என்று நம்பி ஓடி இமாவு என்ற ஊரை அடைய சுறுசுறுப்பாக வேகத்தில் நடந்து போனார்கள். அவர்களுடைய முகம் வாட்டம், அவர்களுடைய மனதில் இருக்கும் ஏமாற்றம், அவர்களுடைய வியப்பு, அதாவது மலைப்பு, இந்த விஷயங்களெல்லாம் லூக்கா அழகாக எழுதியுள்ளார். இறை மக்களே, இன்று இமாவு என்ற ஊருக்கு சொல்லுகின்ற இந்த இரண்டு சீடர்கள் யார் அவர்கள்? பேரு கிளியோப்பா என்று தான் ஒருவருக்கு சொல்லியிருக்கின்றார். ஆனால் கண்டிப்பாக இவர்கள் வந்து ஆண்டவரோடு நெருங்கிய அப்போஸ்தலர்கள் அல்ல. ஒருவேளை 72 பேர் அல்லது 70 பேரில் அனுப்பினவர்கள் இல்லை, 2 பேராக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவருடைய உயிர்ப்பை அவர்கள் கேட்டவர்கள், ஆண்டவரோடு இருந்து பழகினவர்கள் தான் அவர்கள். எல்லாம் முடிந்ததை சொல்லி எருசலேமிலிருந்து இமாவுக்கு நடந்து கால்நடையாக சுறுசுறுப்பாக போனார்கள். 11 கிலோமீட்டர் தூரம். அப்படின்னாக்கா இமாவு வந்து ஒருவேளை எவ்வளோ தூரமாக இருக்கலாம்? இங்கிருந்து காடோங்க்கு செப்பலுக்கு நடந்து போக முடியுமா பார்ப்போமே. இங்கேருந்து படாஸ்க்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் எடுக்கும்? அன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஈஸ்டர் நாள் அன்று காலை விடியக்காரம் 5-6 மணிக்கு ஒருவேளை மரிய மக்தலேனா போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அவங்க ஓடி வந்து சொல்லும்பொழுது 8-9 மணியாக இருந்திருக்கலாம். இவங்க காதில் எட்ட பொழுது மணி காலையில் 9 மணியாக இருந்திருக்கலாம். உடனே எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, என்னப்பா இவர் உயிர்த்துட்டாரோ, உயிரோடு இருக்கிறாரா, இதை நம்ப முடியலையே, ஒரு பொண்ணு சொல்கிறத எப்படி நம்புறது என்று சொல்லி எதுவும் வேணான்னு தூக்கி போட்டு அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு 9 மணி நேரம் அவர்கள் நடந்திருக்கலாம். மாலை 6 மணிக்கு இருட்ட ஆரம்பித்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து அவர்களோடு நடக்க ஆரம்பிக்கின்றார், பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னத்தான் அவள் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னதான் பேசுகிறீங்க, உங்களுடைய பேச்சு என்ன என்று தெரிந்துக்க அவர் ஆசைப்படுகின்றார். 9 மணி நேரம் நடந்த பிறகு அவ்வளவு ஒரு அசதி, அவர்கள் வீட்டுக்கு தங்கும்படி இனி நடக்க முடியாது, ஏன்னா இருட்டிருச்சு, நீ திருந்துட்டு போன்னு சொல்லி அந்த மூன்றாவதாக வந்தவரை தங்க வைக்கின்றார்கள். எல்லோரும் அமர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு உயிர்த்த ஆண்டவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பிட்டு கொடுத்த பொழுது இயேசு மறைந்து விட்டார். காரணம், அந்த அப்பத்தில் ஆண்டவர் உயிரோடு காட்சி அளிக்கின்றார், உயிர்த்தாண்டவர். அதுவே அந்த நற்கருணை. அதனை உண்ட பிறகு, இயேசு காணாமல் போன பிறகு, அந்த நேரத்தில் இந்த சீடர்கள் அறிந்து கொண்டார்கள், இயேசு உயிரோடு இருக்கின்றார், இவர்தான் இயேசு. உடனடியாக புறப்பட்டு 9 மணி நேரம் 11 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு இருட்டை கண்டு பயந்து போன இவர்கள் தங்க ஆரம்பித்தார்கள். அந்த பயமெல்லாம் ஓடி போகி, அசதியெல்லாம் ஓடி போகி, எப்படி திரும்பவும் மறுபடியும் 11 கிலோமீட்டர் நடந்து மறுபடியும் இன்னொரு 9 மணி நேரம் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இது எப்படி இயலும், எப்படி முடியும்? அதுதான் உயிர்த்த ஆண்டவர், அவருடைய பிரசன்னம், அந்த நற்கருணையின்
சக்தி. நற்கருணை தந்த சக்தியினால இந்த இருவருமே உடனடியாக எழுந்து மறுபடியும் ஓட ஆரம்பித்தார்கள் நிரந்தரமான எருசலேமுக்கு. இறை மக்களே, இன்று இந்த இரண்டு சீடர்களுடைய முகத்திலே லூக்கா சொல்லுகின்றார், முகவாட்டம், ஏமாற்றம், மலைப்பு. எதற்காக முகவாட்டம்? கூடவே இருந்த நண்பர் ஒருவர் காணாமல் போய்விட்டார், இறந்து போய்விட்டார். எல்லாம் முடிந்தது, அவரை நம்பி வந்தோம், இன்று எல்லாம் முடிந்தது, இனி என்ன செய்யணும் தெரியலையே என்கிற ஒரு சோகம் அவருடைய முகத்தில். கூடவே இருந்த நண்பர் இறந்து போனால் எப்படி இருக்கும்? முகவாட்டம், மனதில் கத்தி எடுத்து குத்துனா அந்த வலி முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரிய வந்தது. ஆனால் ஒரு முகம் மலர்ந்து இருக்கும் பொழுது சந்தோஷத்தை காட்டுது, அந்த மலர்ந்து இருப்பது காணாமல் போயிடுச்சுனாக்கா அதற்கு எதிராக இருப்பது முக வாடி போய் இருப்பது தான். இது உண்மையானது, அதனை லூக்கா எழுதுகின்றார். இரண்டாவது, அவருடைய மனதிலே ஒரு ஏமாற்றம். எல்லோரும் நம்பினார்கள், இவர் தான் அந்த மெசியா, வந்து எங்களை காப்பாற்றுவார், இப்படி செய்வார், அப்படி செய்வார், அவர் இப்படி வருவார், அப்படி வருவார்னு எதிர்பார்த்தது எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் ஒரே நாளில் உடைந்து சிதறின, ஏமாற்றம் அடைந்தார்கள். இனி என்ன செய்வதுன்னு தெரியலையே, பழையபடி மீன் பிடிக்கும் வேலைக்கே போகலாம் என்று சொல்லி புறப்பட்டார்கள் ஏமாற்றத்தோடு. மலைப்பு, வியப்பு எப்படி வந்தது? ஒரு பெண், கல்லறைக்கு சென்ற பெண், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சொன்ன விஷயத்தை கொண்டு வந்து சொல்லும் பொழுது நம்புவார்களா? ஒரு பெண்ணுக்கு வெளியில் என்ன வேலை? யாரும் வெளியில் போகுவதில்லை, வீட்டை விட்டு யூத பெண் எங்கேயுமே போக முடியாது. அப்படி இருக்க ஆண்டவருடைய சீடர் மரியா மக்தலினா சென்று பார்த்த கண்டுகொண்ட விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணு சொல்வதை நம்புறதா அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்று சொல்லி வந்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு, செத்துப்போன நண்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நம்புவதா? நம் மலைத்து போகும். அந்த மலைப்பு, அந்த வியப்பு அவருடைய மனதிலே இருந்தது. இறை மக்களே, இந்த விஷயங்களெல்லாம் நடந்த பொழுது அந்த இரு சகோதரர்களும் இரு சீடர்களும் உடனடியாக எழுந்து எருசலேமுக்கு சென்றார்கள், பறைசாற்றினார்கள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி. இதுதான் நடந்தது. முதல் வாசகத்திலே பேதுரு எருசலேம் மக்களுக்கு பேசுவதை நாம் கேட்கின்றோம். அதுவும் இந்த இம்மாவு கதைக்கு பிறகு பேதுரு இன்னும் உற்சாகத்தை கொண்டு ஆண்டவரை பறைசாற்ற ஆரம்பித்தார். இந்த இரு இம்மாவு கதை இருவருடைய கதையும் கேட்டு பேதுரு அவ்வாறு பேச ஆரம்பித்தார். திருச்சபை வளர ஆரம்பித்தது. இரண்டாவது வாசகத்திலும் அதே உயிர்ப்பின் ஆண்டவர் கொடுக்கின்ற விசுவாசம், அவரை விசுவாசத்தோடு விசுவாச கண்களில் பார்க்கும் ஒவ்வொருவருக்குமே அந்த திருவருந்திலே பங்கு கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும் பொழுது உன்னுடைய விசுவாச கண்களும் திறக்கப்படுகின்றன. ஆகவே அனைவருமே விசுவாசத்திலே வளர்கின்றார்கள். இதுதான் இன்றைய இம்மாவினுடைய கதை. அவ்வளோ மட்டும் பேசினா போதுமா? பத்தாது. உண்மையிலேயே இந்த இம்மாவு கதை நமக்கு என்னதை கொடுக்கின்றது? நிறைய விஷயத்தை கொடுக்குது. ஆனால் இன்று மூன்று விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்கவிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையிலே இயேசு கேட்கின்ற வார்த்தை மிக மிக அவசியம். அவர் பின்னாடி நடந்து வரும்பொழுது முதலில் கேட்கின்றார், நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பேசி கொண்டு வரீங்க என்று கேட்கிறார். என்ன பேசி கொண்டு வரீங்க, வழியில் என்ன பேசி கொண்டு வரீங்கன்னு கேட்டார். லூக்காவினுடைய நற்செய்தியில் இந்த வழி என்பது பாதை, த வே, த பாத். வழி என்பது மிக மிக அவசியம். காரணம், லூக்கா ஆரம்பிக்கும் பொழுது எருசலேமில் ஆரம்பித்து வழியிலே போகி மறுபடியும் எருசலேமிலே முடிக்கின்றார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எருசலேம் என்பது ஒரு முக்கியமான இடம். எருசலேம் இல்லை என்று சொன்னால் அங்கு சிலுவை மரணம் இல்லை, பாடுகள் இல்லை, உயிர்ப்பும் இல்லை.
முடியாது. ஆகவே ஒரு விசுவாசம் என்று சொல்வது, விசுவாசி என்று சொல்லும் பொழுது எருசலேமில் ஆரம்பிக்க வேண்டும், எருசலேமிலே முடிவு அடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். எருசலேமை விட்டு தப்பி நம்மால் போக முடியாது, ஓடின முடியாது. ஆகவே எருசலேமை விட்டு பயந்து ஓடின இருவரையும் ஆண்டவர் இயேசு உயிர்த்த சக்தி மறுபடியும் நைட்டோட நைட்டா, அசதியோட அசதியாக அந்த 9 மணி நேரம் இன்னொரு ரவுண்டு கொண்டு வந்து எருசலேமுக்கு சேர்த்து விட்டது. எதற்காக? சாட்சிகளாக இருந்திட. ஆண்டவருடைய சாவு மரணம், அவருடைய பாடுகள் உயிர்ப்பின் கதை தொடரட்டும். ஆகவே இந்த பாதை என்பது மரியா, ஜெக்காரியா, எலிசபெத்து, இயேசு எல்லோரும் பாதை எடுத்தார்கள். சிலுவை பாதை, எகிப்துக்கு பாதை, எருசலேமுக்கு பாதை, நல்ல சமாரியன் அந்த பாதை எடுத்தான், ஊதாரி மகன் பாதை எடுத்தான். இந்த 2 சீடர்களும் இம்மாவுக்கு பாதை எடுத்தார்கள், எருசலேமுக்கும் சென்றார்கள். ஆகவே பாதை என்பது நம்முடைய வாழ்வு. வாழ்க்கையிலே வருகின்ற எருசலேமை நம்மால் தப்பித்து ஓடிட முடியாது, மறந்துவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் எருசலேம் இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மாவு என்கிற இடமும் இருக்கின்றது. எருசலேம் என்று சொல்லும்பொழுது வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற சோகங்கள், இன்னல்கள், இடையூறுகள் நமக்கு முகவாட்டத்தை கொண்டு வரும், நமக்குள்ளே ஏமாற்றத்தை கொண்டு வரும், நமக்குள்ளே மலைப்பு வியப்புகள் அனுபவத்தையும் கொண்டு வரும் இந்த எருசலேம். ஆனால் நம்மளாம் என்ன செய்கிறோம்? அந்த சீடர்களைப் போலவே விட்டு ஓடுகின்றோம். எம்மாவு என்ற ஒரு சிறிய ஊரை, சிறிது காலத்தை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் உடனடியாக தேடுகின்றோம், சுறுசுறுப்பாக அதனை தேடி அடைகின்றோம். இதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை தேடி போனார்கள் அந்த இம்மாவுக்கு. ஆண்டவர் மறுபடியும் எருசலேமுக்கு அனுப்பினார். இறை மக்களே, இந்த பேசிக்கொண்டிருந்த விஷயங்களில் 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். 1, எல்லோரும் பேசுவார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் பேசுகின்றார்கள். உலகம் பேசுகின்றது. அவர்கள் என்ன பேசுகின்றார்கள்? டிவி தட்டினாக்கா எல்லோரும் பேசுகிறாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கதையில் சீரியலில் பார்த்தாக்கா அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாட்டு போடும்பொழுது அங்கேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரேடியோ தட்டினா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பசாருக்கு போனால் அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போனால் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க? உலகம் பேசும் விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு நம்மோடு நிலைத்து நிற்பதில்லை. பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு உலகத்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உலகளாவிய விஷயங்கள் ஓடி போய்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் அனைத்துமே உண்மையை விட்டு போகின்ற விஷயங்களாக இருக்குது, எதுவுமே நிலைச்சு நிற்காது. அது உலகனுடைய உலகளாவிய பேச்சு. 2, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஆண்டவர் கேட்டார். சீடர்கள், விசுவாசிகள், நீங்கள் இயேசுவை நம்பினவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இன்றைக்கு என்ன பேசுகிறீங்க? குடும்பத்தில் என்ன பேசுகிறீங்க? ஆக்கிசாவில் என்ன பேசுகிறீங்க? இல்லை உன் நண்பரோட நீ என்ன பேசுகிற? நான் என்ன பேசுகிறேன்? தினந்தோறும் நான் என்ன தான் பேசுகிறேன்? கேட்டு பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, அவர் என்ன பேசுகிறாரு? ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? ஆண்டவர் உன்னோட என்ன பேசுகிறாரு என்பதை கேட்டுக்கொள்வதும் மிக மிக அவசியம். சில நேரத்தில் நம்ம பேசுவது உலகத்தோடு பேச்சோடு சேர்ந்து அப்படியே மூழ்கி போய்விடும். விசுவாசம் உருக்கமாக இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய பேச்சு தங்காது, செத்து போன பேச்சாக தான் இருக்கும், உயிர் இல்லாத பேச்சாகத்தான் இருக்கும். ஆகவே நம்ம மென்மேலும் அவர் என்ன சொல்கின்றார் என்பதனை கேட்க வேண்டும். அதுக்கு தான் திவ்ய நற்கருணை ஆராதனை செய்கிறோம். அமைதியாக, ஆண்டவரே நீ என்ன சொல்கிற? சொல்லும் ஆண்டவரே நான் கேட்கிறேன், அவர் சொல்வது என்ன என்பதை கேட்கணும். ஆகவே தான் இந்த இருசீடர்களும் அவர் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார்கள். உலகம் பேசுவதல்ல, அவர்கள் பேசுவதல்ல, 3 மனிதனான உயிர் தாண்டவர் பேசுவதை கேட்டு அவர்கள் நம்பினார்கள். எங்களுடைய உள்ளம் பற்றி எரிந்ததே. 2, இந்த இம்மாவு கதை நமக்கு கொள்வது இல்லாமை நமக்கு இறைமையை
கொண்டு வருகின்றது. Emptiness brings us godliness. என்ன இல்லை, இந்த இருவருமே பரம ஏழை. அவர் இடத்துல ஒரு அழகான தங்குற இடம் இல்லை, ஒருவேளை சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான உணவு இல்லை. இருந்த போதிலும் அவர்களிடத்துல பரந்த உள்ளம், நல்ல உள்ளம். நேரமாச்சு, வாயா நாங்களோட தங்கு. ஊர் பேர் தெரியாதவர் திடீரென்று வந்தவரை கூப்பிட்டு தங்க வைத்தார்கள். அவ்வளவு பெரிய உள்ளம் உள்ள இருவருமே. இல்லாமை, அந்த இல்லாமையிலே, அந்த வெறுமையான உள்ளங்களிலே, இடத்திலே இறைமை நிறைஞ்சு இருந்தது. கடவுளின் இல்லாமை அவரின் இருத்தலை நமக்கு காட்டுகிறது. இல்லாத ஒரு இடத்துல பாருங்க, அங்கு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளித்தார். நீங்களும் நானும் எவ்வாறு இந்த இரு சீடர்களைப் போல பரந்த உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பேர் நம்மை, குடும்பத்தில் இருக்கிறவர்களும் சரி, அண்டை வீட்டார்களும் சரி, பிறர்களையும் சரி, நாம் வரவேற்கின்றோம். அடிப்படை கிறிஸ்து சமூகத்திலே உன் வீட்டு கதவை திறந்து நீ பிறரை கொண்டு வந்து வைத்து ஒன்றாக ஜெபிக்கும் பொழுதும், நீ பிறருடைய வீட்டுக்கு சென்று வரும்பொழுதும் நீ இந்த இறைமையை காண்பிக்கின்றாய். ஆனால் சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நாம் வெறும் பூட்டப்பட்ட இயேசுவோடு உறவு கொள்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை பெற்ற நற்கரணியின் மக்களாக வெளியில் போய் செயல்படுவதில்லை. பெரு பேர் என்ன செய்கிறோம், வரோம், ஆமே நல்லா பாடிட்டு நன்மை எடுக்கிறோம், எல்லாம் முடிஞ்சோன்னே அவரை உள்ளே வச்சு பூட்டிட்டு, பூட்டின ஆண்டவரை பார்த்துட்டு பை பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பூட்டப்பட்டு உள்ளே இருக்கிறாரு, ஆனால் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரசன்னமே இல்லை. காரணம், நீ பார்ப்பதெல்லாம் பூட்டப்பட்ட நற்கரணையின் ஆண்டவர், ஆனால் இன்று பூட்டப்பட்டதல்ல. உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்கு சென்றார், அவர்களோடு தங்கினார், காட்சி அளித்தார். அதே போல உம்மிலும் வாழ்கின்றார் சொன்னார். நீ தொடர்ந்து இந்த உலகத்திற்கு ஏன் எல்லாருக்குமே காண்பிக்க வேண்டும். உன்னுடைய பரந்த உள்ளம் இன்று இறைமையை கொண்டு வரும். மூன்றாவது, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறிய இம்மாவு இருக்கிறது, இம்மாவு கதை இருக்கிறது. அந்த இம்மாவு கதை தான் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலும் எருசலேமும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கின்ற சோகங்கள், இடையூறுகள், இன்னர்கள், பல மாதிரியான சவால்கள், ஒவ்வொன்றுமே எருசலேமை குறிக்கிறது. இருந்த போதிலும் இந்த எருசலேமை விட்டு ஓட பார்க்கிறேன், தப்பித்து ஓட பார்க்கிறேன் எத்தனையோ தடவை. அந்த ஓட பார்க்கும் பொழுது, ஓடின பிறகு ஆண்டவர் உன்னோடு வந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். அங்கே ஒரு இறை தேடல் ஆரம்பிக்கின்றது, ஆரம்பமாகின்றது. அது என்னுடைய வாழ்விலே எவ்வாறு இருக்கின்றது என்பதனையும் நான் என்று பார்க்க வேண்டும். ஆகவே சிறிய கொஞ்ச நாளைக்கான அமைதியை, நிம்மதியை கொடுக்கும் இம்மாவு என்பதை நான் எனக்குள்ளேயே உருவாக்கி கொண்டு வாழ்ந்து ஒருவேளை அதிலே மகிழ்ச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுவல்ல, உனக்கு நிரந்தர வாழ்வு தருவது. மறுபடியும் எருசலேமுக்கு நம்மை அனுப்புகின்றார். இருப்பினும் இதனை நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். நம்மோடு வழி நடத்தும் இறைவனை கண்டு கொள்வதிலே ஆறுதல். ஆகவே வாழ்வின் இம்மாவு இதுதான். ஒவ்வொரு வாரமும் நாம் வருகின்ற இந்த திருப்பலி நம்மளுடைய வாழ்வின் இம்மாவுவாக அமைகின்றது. அற்பம் பிற்கும் பொழுது மறுபடியும் நான் அப்பத்தை பார்க்குவதில்லை, ஆண்டவர் மறைந்து என்னுள்ளே வருகின்றார், என்னுள்ளே காட்சி அளிக்கின்றார். ஆகவே இதனை நாம் இன்றைய அற்பம் பிற்பதிலே நாம் அனுபவிப்போம், மகிழ்ச்சி கொள்வோம், விசுவாசிப்போம், ஆண்டவரை பின்தொடர்வோமாக. ஆமேன்.